हलो फ्रेंड्स वेलकम टू टीएनपीएससी वेट्रिपालम टीएनपीएससी तेर्वु आणय कुळुकूट्टम चेन्नैयिल वरुगिर 27-ஆம் தேதி நடக்கிறதா வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 தேர்வு நடத்துவது குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு அப்படினு வந்து சொல்லிருக்காங்க. இந்த கொரோனா டைம்ல நாம எடுத்துட்டோம் அப்படினா டிஎன்பிஎஸ்சியை தவிர்த்துட்டு மற்ற எல்லா தேர்வு ஆணையங்களும் முக்கியமாக வந்து யூபிஎஸ்சி ஐபிபிஎஸ் எஸ்பிஐ அதேபோல் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி இவங்க எல்லாமே வந்து இந்த கொரோனா டைமில் ப்ராப்பராக வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஷெடியூல் பண்ணிவிட்டு நடத்தி முடிச்சிட்டாங்க. முக்கியமாக நம்ம யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2020 சிவில் சர்வீஸ் எக்ஸாமை வந்து இந்த கொரோனா முதல் அலை முடிஞ்ச பிறகு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து நடத்தியிருந்தாங்க. இப்போ அதனுடைய ஃபைனல் ரிசல்ட்டும் வந்து வந்துடுச்சு. 2021 யூபிஎஸ்சி வந்து சிவில் சர்வீஸுடைய ப்ரிலிம்ஸையும் வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இதே போல் மற்ற எல்லா தேர்வாணையங்களும் ஐபிபிஎஸ் ஆகட்டும் எஸ்பிஐ ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி இவங்க எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஷெடியூல் பண்ணி இந்த எக்ஸாம்ஸ்லாம் இந்த கொரோனாக்கு மத்தியில் வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ கொரோனா 2வது அலையும் வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் இன்னும் வந்து தேர்வுகளை வந்து நடத்தாமல் வந்து தாமதம் படுத்திட்டு இருக்காங்க. சின்ன சின்ன எக்ஸாம்ஸ்க்கான அறிவிப்பை மட்டும்தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. முக்கியமாக பல ஆண்டுகளாக வந்து மாணவர்கள் காத்துக்கிட்டு இருக்கிற இந்த குரூப் 2 ஏ எக்ஸாம்ஸ்க்கான அறிவிப்பை வந்து இன்னும் வந்து வெளியிடாமல் டிஎன்பிஎஸ்சி இருக்காங்க. இதில் லாஸ்ட் மந்த் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியுடைய கூட்டம் வந்து நடந்தது. இந்த கூட்டத்திலே வந்து அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா தமிழ் வந்து தகுதி தேர்வாக வந்து சேர்க்கணும் அப்படின்ட்டு வந்து முடிவு பண்ணாங்க. அதில் குறைந்தபட்சம் 45 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டும்தான் மற்ற தாள்களை வந்து திருத்துற மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து முடிவு பண்ணாங்க லாஸ்ட் மந்த்தே. இப்போ வந்து ஆனால் அது குறித்து எந்த அறிவிப்பும் டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிடலை. இப்போ மறுபடியும் வர 27-ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வு ஆணைய குழு கூட்டம் வந்து நடக்க இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது பற்றின நியூஸில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி தேர்வாணைய குழு கூட்டம் டிஎன்பிஎஸ்சி தலைமை அலுவலகத்தில் தேர்வாணைய தலைவர் பாலச்சந்திரன் தலைமையில் வருகிற 27-ஆம் தேதி 11 மணிக்கு இந்த கூட்டம் வந்து நடத்தப்படுறது. இதில் வந்து தேர்வாணையத்துடைய செயலாளர் உமா மகேஸ்வரி அதே போல் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் உயர் அதிகாரிகள் வந்து கலந்துக்கிறாங்களாம். இந்த கூட்டத்தில் வந்து கொரோனா பரவல் காரணமாக வந்து மொத்தமாக வந்து தள்ளி வைக்கப்பட்ட தேர்வுகளை வந்து எப்போ நடத்தலாம் அப்படின்றதுக்கான முடிவு வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓராண்டு கால அட்டவணையில் அறிவிக்கப்பட்டவாறு தேர்வுகளை மீண்டும் எந்த தேதியில் நடத்துவது என்பது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் பட்டியலை டிஎன்பிஎஸ்சி கேட்டுள்ளது. அரசு அந்த பட்டியலை விரைவில் அளிக்கும் என்று தெரிகிறது. அதன் அடிப்படையில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 தேர்வுகள் எந்த தேதியில் நடத்துவது என்பது குறித்து கூட்டத்தில் முக்கியமாக ஆலோசிக்கப்பட இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளின் அடிப்படையில் தேர்வுகளை நடத்துவது குறித்து முக்கிய அறிவிப்புகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே செப்டம்பர்லேயும் வந்து இதே போல் ஒரு கூட்டம் வந்து நடத்தியிருக்காங்க. இப்போ அக்டோபர்லேயும் இந்த கூட்டம் வந்து நடத்துகிறாங்க. இதற்கு பிறகாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A தேர்வுக்கான இந்த தமிழுடைய சிலபஸை வந்து கூடிய சீக்கிரம் வந்து அவங்க வந்து முடிவு பண்ணணும். அதே போல் குரூப் 4 எக்ஸாமுக்கான அறிவிப்பு எப்போ இருக்கும் அப்படின்றதையும் வந்து டிஎன்பிஎஸ்சி கூடிய சீக்கிரத்தில் வெளியிடணும் அப்படின்றது தான் மாணவர்களுடைய கோரிக்கையாக வந்து இருக்குது.